வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரசம், பூண்டு ரசம். ரெகுலராக எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இந்த ரசத்துக்குன்னு ஒரு பொடி ஒன்று அரைச்சி அதை பேஸ்ட் பண்ணி நான் அதில் கலப்பேன். ஃபஸ்ட்டு அந்த ரசத்துக்கு வேணுங்கிற அந்த பொடி தயார் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி வெதை போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் கிட்ட துவரம் பருப்பு போட்டிருக்கேன். மிளகு 1/2 ஸ்பூன். மிளகா வத்தல் 2/2. 1/2 ஸ்பூன் நெய் விட்டு தலத்தி வறுத்துடலாம். இது வறுபடுறதையே இதில் வந்து 4 5 இந்த மாதிரி பூண்டையும் அப்படியே போடுங்க, வறுபடணும் இதோடையே. இந்த பூண்டு ரசம் வந்து புதுசாக பிரசவித்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பூண்டை அரைச்சி போடுறோம், அண்ட் பூண்டை வந்து அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ பூண்டை உரித்து நெய்யில் வதக்கி ரசத்தில் போட்டு கொதிக்க விடுங்கோ, நல்லா வெந்திருக்கும். அந்த பூண்டோடு சேர்த்து ரசத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தேன்னா நிறைய பால் இருக்கும் அந்த பிரசவித்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இதெல்லாம் எங்களுக்கு அந்த நாளில் கொடுத்தது, உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினச்சி பண்ணுறேன். ஜென்ரலாகவே பூண்டு லேக்கியம், மிளகு லேக்கியம் அப்படிலாம் பண்ணி கொடுப்பா. இதெல்லாம் தான் புதுசாக பிரசவித்த குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்பா. வாயு கொள்ளாது, நல்ல பால் இருக்கும்பா. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குதுனாலும் மருந்து இதெல்லாம் சாப்பிட்ருணும், அவ்வளோதான். எல்லோரும் கேட்குறது, எனக்கும் கேட்குறது, நீ சாப்பிட்டியா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நான் வந்து மிளகு லேக்கியெல்லாம் கூட சாப்பிட்டுடுவேன், பிரசவ லேக்கியெல்லாம் கூட சாப்பிட்டுடுவேன். இந்த இது மட்டும் எனக்கு வேண்டான்னுடுவேன். ரசமாக வச்சா ஓகே சாப்பிட்றேன், பூண்டு லேக்கிய கொடுக்காத, என்னால் தாங்கலைன்னுடுவேன். நம்ம என்ன பண்ணோம், நம்ம உண்மையாக சொல்லணும்ல. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதிலையே போடுறேன். செவக்க வறுத்தாச்சு. இதை ஆறின விட்டு இதை அரைக்கலாம். இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, பெருங்காயப்பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை. இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், நீங்களாம் நிறைய போட்டுக்கோங்க உரிச்சு. நான் ஒரு 10-15 பூண்டு இருந்தது தான் பெரிய விஷயம். பட் இதெல்லாம் நிஜமானமே மருந்து தான், நான் வந்து இதில் ஒத்துக்கிறேன். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம். நெய்யில் நல்லா பொரிஞ்சிருக்கு. ரசத்தோடு சேர்த்து கொதிக்க விடலாம். கொதிக்கிட்டோம், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இதை அரைச்சின்னு வந்துடுறேன் நான்.
இது நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இதில் நான் ஃபைனலாக அரைக்கிறதுக்கு முன்னாடி பச்சையாக ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி தண்ணி விட்டு கரகரந்தான் அரைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இருக்காது, கரகரன்னு இருக்கு பாருங்க. ஏன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சுன்னா ரசத்துக்கு வண்டல் தான் இருக்கும் ரொம்ப, அப்புறம் ரசம் தெளிவாகவே கிடைக்காது. இப்போ இதை இதில் ஆட் பண்ணலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுத்து இப்போ தண்ணியை விடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு விளாவிக்கோங்க. ரசம் நுரைச்சி வரட்டும். மேலே கொத்தமல்லி போடலாம். வழக்கம் போல் ரசம் வந்து கடைசியாக தண்ணி விட்டதுக்கப்புறமா எல்லோவாக ஃபுல்லாக நுரைச்சி வரணும், பொங்கி கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சுட்டுனா வாசனை போயிடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நுரைச்சுட்டு ஒரு கொதியும் வருது. அணைச்சிட்றேன் அடுப்பை. ரசத்தை கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ரசத்துக்கே ஜென்ரலாக நெய்யில் தாளித்து கொட்டினா தான் நல்லாயிருக்கும் மனம். அதுவும் புளிப்பித்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன்னா நிச்சயமாகவே நல்லா நெய் இது பண்ணி கொடுங்க. ஒரு 2-3 மாதம் அவள் நெய்யெல்லாம் சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவள் எக்ஸசைஸ்லாம் பண்ணி எண்ணி உடம்பை நல்லா இழைச்சிக்கிட்டோம், கட்டு போல் வச்சுக்கிட்டோம் அவள். பட் இது வந்து பல விதத்துக்கும் அவளுக்கு அவள் இழக்கிற கால்சியம், அவளுக்கு நிறைய இதெல்லாம் இந்த டெலிவரி சமயத்தில் அவள் இழப்பாள். அதெல்லாம் ரீகூப் பண்ணி கொடுக்குறது இந்த நெய்யெல்லாம் தான். இதனால் சீக்கிரமே எல்லா குழந்தைகளுக்கும் முட்டி வலி, முழங்கால் வலி எல்லாம் ரொம்ப ஒரு 30s சொல்கிறா பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்களுக்கு ஃபேட்டு, நெய் வேண்டாம். நெய்யில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு எல்லோரும் கொஞ்சம் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்படியே மைசூர் பாகா சாப்பிட வேண்டாம். ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஒரு மிளகாவத்தல் போடுறேன். அடுப்பு அரைச்சிட்டேன். ரசம் ரெடி, கம கமன்னு ரெடியாக எடுத்து இந்த பூண்டு ரசம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். எல்லோரும் இதை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.